फ्रेंड्स वेलकम टू ग्रो ग्रीन्स इनकी नम्बर चैनल पाकपो अब रोमे सवान मटन पेपर फ्राई एपी पड़ेद पाकपो 500 ग्राम मटन एड़े नान और कुकर् मातिको मंज तूल क्लीन पड़ी एड़े हाफ स्पून जीरकों सेतको हाफ स्पून सोम सेतको और मीडियम सैज तक मेरी ना मसिचको தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க கடைசியா கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விடுங்க ஒரு பிரியாணி இல ஒரு கல்பாசி ஒரு துண்டு பட்டை அதுக்கு அப்புறம் 2 கிராம்பு அப்புறம் கொஞ்சமா சோம்பு இது எல்லாத்தையும் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கை ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க இந்த மட்டனுக்கு பாத்தீங்கனா வந்து கொஞ்சம் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப மட்டன் வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் chili பவுடர் அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்க மட்டன் உள்ள சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி மட்டனை வந்து அவிச்சு எடுத்துக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்ல பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பரா வெந்துட்டு இருக்கு எல்லாம் mix பண்ணிக்கோங்க நம்ம வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து மட்டன் ரோஸ்ட் வந்து ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படினா வந்து லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்க அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தாலும் அதவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிச்சு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கோங்க இப்போ গ্যাস ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் फ्रेंड्स நம்ம மட்டன் வறுவல் ரெடி ஆயிச்சு இத நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் फ्रेंड्स நம்மளோட சூப்பர் फ्रेंड्स நம்மளோட சூடான சுவையான ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய மட்டன் பெப்பர் வறுவல் ரெடி ஆயிருச்சு இது கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்க சாம்பார் ரசத்து கூட தான் ஷைடிஷா வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க பை